நபிகள் நாயகம் பிறந்த நாளை முன்னிட்டு கோவையில் தாஜுல் இஸ்லாம் சுன்னத் ஜமாத் ஹனபி சார்பாக நடைபெற்ற மீலாது விழா ஊர்வலத்தில் சிறுவர் சிறுமியர் உற்சாகத்துடன் கலந்து கொண்டனர். இஸ்லாமியர்களின் இறை தூதரான நபிகள் நாயகம் பிறந்தநாள் விழா மீலாது நபி விழாவாக அனைத்து பகுதிகளிலும் கொண்டாடப்படுகிறது. இந்நிலையில் கோவை குனியமுத்தூர் பகுதியில் தாஜுல் இஸ்லாம் சுன்னத் ஜமாத் ஹனபி சார்பாக நபிகள் நாயகம் புகழ்பாடு ஊர்வலம் நடைபெற்றது. குனியமுத்தூர் பெரிய பள்ளிவாசல் முன்பாக நடைபெற்ற இந்த ஊர்வலத்தை தாஜுல் இஸ்லாம் சுன்னத் பள்ளிவாசல் தலைவர் முகமது இப்ராஹிம் துவக்கி வைத்தார். மத நல்லிணக்க விழாவாக நடைபெற்ற இதில் மாவட்ட உறுப்பினர்கள் செந்தில்குமார், பாபு ஆகியோர் கலந்து கொண்டனர். புத்தாடை அணிந்த சிறுவர் சிறுமியர் ஊர்வலத்தில் பங்கேற்றனர். சிறுவர்கள் தங்கள் கைகளில் மத நல்லிணக்கம், உலக அமைதி ஆகியவற்றை வலியுறுத்தும் வாசகம் அடங்கிய பதாகைகளை ஏந்திச் சென்றனர். ஊர்வல நிறைவில் கூட்டு பிரார்த்தனை நடைபெற்றது. பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம். தாஜுல் இஸ்லாம் சுன்னத் ஹனபி ஜமாத் நிர்வாகிகள் சார்பாகவும் பொதுமக்களின் சார்பாகவும் அனைத்து மக்களின் சார்பாகவும் மீலாது விழாவினுடைய நல்வாழ்த்துக்களை உலக மக்களுக்கு அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இன்று அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்து. இன்று உலகம் முழுவதும் வாழக்கூடிய இஸ்லாமிய மக்களின் உயிருக்கு மேலாகிய தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் 1947 இந்த பிறந்த நன்னாளில் உலகம் முழுவதும் அமைதியோடும் சமாதானத்தோடும் சகோதரத்துவத்தோடும் எல்லா மக்களும் சிறப்பான வாழ்வு வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கோவை குனியமுத்தூர் தாஜுல் இஸ்லாம் ஹனபி சுன்னத் ஜமாத்தின் சார்பாக குழந்தைகளுடைய பேரணி இப்பொழுது ஆரம்பமாக இருக்கிறது. இறைவன் அனைத்து மக்கள் மீதும் அருள் பாலிப்பானாக என்று துவா செய்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்.